வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கின்றீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஆனந்தத்துல மிதங்கிட்டு இருக்கிறேன். என்ன, என்னோட ஒரு மாணவி, அவங்க பேரு வந்து எக்டோரியா, அவங்க எஸ்பிஎம் ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க ரிசல்ட் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி போட்டுருக்காங்க. சோ எக்டோரியா, நீங்க என்ன ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தீங்க? நான் வந்து SNK அசுந்தா. ஓகே, என்ன ரிசல்ட் நீங்க எடுத்தீங்க எக்டோரியா, சொல்லுங்க நம்ம நேருக்கு. நான் வந்து 2A 4B 3C ஒரு D எடுத்திருக்காங்க. இது ஏன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, ஏன்னா எக்டோரியா ஆரம்பத்துல வரும்போது அவங்க ரொம்ப வீக்கா இருந்திருந்தாங்க. அந்த பாடத்தெல்லாம் வந்து அவ்வளவு அவங்களுக்கு பிடிப்பு கிடையாது. ஆனா அப்புறம் போக 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 அவங்க வந்து ரக்கானோட டியூஷன் சென்டர்ல வந்து ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிட்ட போது அவங்க ஒரு மின்னேற்றத்தை வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. சோ அதுல இருந்து வந்து அவங்களோட ரிசல்ட்லாம் வந்து மேல ஏற தோணுச்சு. உண்மையிலேயே அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க படிச்சல பெரும்பாலும் நீங்க என்ன ரிசல்ட் எடுப்பீங்க எக்டோரியா அட்மிட்ஸ்? அவ்வளவுதான் எடுப்பாங்க. என்ன மாதிரி நீங்க வந்து மின்னேற்றத்தை பாத்தீங்க உங்ககிட்ட என்ன ரக்கன் சென்டர் நீங்க வந்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதோலா இருந்துச்சு, உங்களை வந்து மேல மேல உங்களை வந்து உயர்த்தி உங்களை இந்த ரிசல்ட் எடுக்க வச்சுச்சு?